கிட்ஸ்னே ரம்யா. நீங்க தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து நானே எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். மோன் உங்க மாமா வந்து நம்ம சேனலுக்காக கிஃப்ட் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் இன்சைட் தி பாக்ஸ்? இது வந்து என்னன்றது ஓபன் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள் என்னவா இருக்கும்ன்றத நீங்க கெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு ரெண்டு க்ளூ கொடுக்குறேன். அண்டு இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான். அண்டு நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 41,000 இல்லை 40,999 அதுதான் இதோட ரேட்டு. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மொக்க க்ளூவை வச்சு. ஸோ அப்படி கெஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். என்னடா ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்குன்னு பாக்காதீங்க. டெலிவரி ஆனோடனே எனக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ரொம்ப பொறுமையா இருக்கவே முடியல. அதனால லைட்டா குட்டியா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஃபுல்லால நான் ஓப்பன் பண்ணல. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். கேமரா இது வந்து கெனோன் இஓஎஸ் M200 மாடல். ஆக்சுவலி இது வரையும் நம்ம சேனலில் மொத்தம் 30 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் நம்ம சேனல் இன்னும் பெருசாக க்ரோ கூட ஆகலை. பட் அதுக்குள்ளே என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நம்ம சேனல் டெவலப் ஆகிறதுக்கு நான் நிறைய பண்ணுவேன். அண்ட் அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5 லாங்குவேஜில் கொடுத்துருக்கிறதுனால இவ்வளோ பெரிய புக் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கும் கேமரா பத்தி ஒன்றும் தெரியாது, இதுக்கப்புறம் தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேமரா பார்த்தலாம். இதுதான் கேமரா. இது வந்து எப்படின்னா ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு அண்டு இது பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டைப் தான் இருக்கு. இந்த சைடில் வர மாதிரி அந்த டைப்லாம் இல்லை. அண்டு செட்டிங்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கே கேமராவை பற்றி ஒன்றும் தெரியாது, இதுக்கப்புறம் தான் படித்து தெரிஞ்சுக்கணும். பட் இது வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சின்னதாக ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. இது வெளியே ஏதாவது விளாகிங்லாம் போகும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கிறதுனால. அண்ட் இது ஒரு விளாகிங் கேமரா தான். ஸோ இது வந்து நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமராவை கிட்ட காட்டுற பாருங்க. இங்கே லென்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பேட்டரி மெமரி கார்டு இந்த மாதிரி. ஸோ இதுதான் கேமரா. நல்லா இருக்குல்ல? இது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேற லென்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இது டிஎஸ்எல்ஆர் கேமரா தான். ஸோ நம்ம வேற லென்ஸ் வேணும்னா வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லென்ஸு. நெக்ஸ்ட் வந்து பேட்டரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜர். இதில் வந்து நம்ம இந்த இடத்துல பேட்டரியை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரி காட்டுறேன். இதுதான் பேட்டரி. இதை வந்து நம்ம இந்த சார்ஜரில் இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். அண்டு அந்த வயரும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் வயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை இதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம இதில் ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் இதை. அண்டு லாஸ்ட்டாக வந்து இந்த டேக் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும் அப்படின்னா இந்த சைடு கேமராவில் ரெண்டு சைடு ஹோல் இருக்குது, இந்த டேக்கை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எங்கனா போகணும்னா கழுத்தில் மாட்டிட்டு போகலாம். அதை மாதிரி அதுக்காக இந்த ரோப் கொடுத்துருக்காங்க. அண்டு இது லென்த் பார்க்கலாம். இது லென்த் வந்து இந்த அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கழுத்தில் மாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். வெளியே எங்கன்னா போகணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் தான் இந்த செட்டில் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நான் காட்டுறேன் லைனா.
அண்ட் இது உங்களை எவ்வளவு பேருக்கு பெரிய விஷயமா தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் அண்ட் என்னோட ஹாப்பினஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. இது வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. சேனலை கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அண்ட் எதை மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதையும் நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வரையும் அது எல்லாத்தையுமே நான் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாமே மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரம்யா. பை பை.